ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா நான் இப்போ வந்து 12th படிக்கிறதுனால என்னால் வீடியோஸ் வந்து கண்டினியூவாக போஸ்ட் பண்ண முடியல. கண்டிப்பாக காலேஜ் போன பிறகு கண்டிப்பாக வீடியோ போஸ்ட் பண்ணேன். ஓகே, இன்றைக்கி ரொம்ப ஹாட் டாப்பிக்காக ஆயிருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா, காஷ்மீரில் மாநில அந்தஸ்தை வந்து பறிச்சிட்டாங்க. அதாவது காஷ்மீரோட சிறப்பு அந்தஸ்தை பறிச்சிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக பார்த்துரும். அது ஆகும்போதும் நீங்கள் இந்த ஒரு நாளில் ரொம்ப கேள்விப்பட்ட ரெண்டு வார்த்தை, ரெண்டே ரெண்டு நம்பர், ஒன்று 320, இன்னொன்று 35A. ஓகே, 320 35A அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஷார்ட்டாக சொல்கிறேன், சேனல் நேம் மாதிரி ஷார்ட் அண்ட் ஷார்ட்டாக சொல்கிறேன். 370 அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, 370 வந்து காஷ்மீர் மாநிலத்தோட நிலத்தை வந்து வரையறுக்கு. அதாவது அதோட நிலம் மற்றும் அதோட இடம், ஜியாகிரபிக்கல் ஏரியான்னு சொல்லுவாங்க, அந்த சம்மந்தப்பட்டமான பிரச்சனைகளை வந்து அது வரையறுக்கு. 35A வந்து அங்கே வாழ்கிற மக்களோட நிறை குறைகளை வந்து தீர்த்து வைக்கி. அதாவது 370 படி என்னென்னா, காஷ்மீர் வந்து 1947 ராஜா ஹரிசிங் சொல்லுவாங்க, அவர் தான் நம்ம இந்தியாவுக்கு எழுதி கொடுத்தாங்க. பாகிஸ்தானியர்கள் வந்து அப்போ அவர்கிட்ட வந்து காஷ்மீரை கைப்பற்ற நினச்சப்போம், இல்லை நான் இந்தியாவுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு ஒப்பந்தப்படி இந்தியாவுக்கு வந்து காஷ்மீர் வந்து எழுதி கொடுத்தாங்க. அதனால தான் சிறப்பு அந்தஸ்து உண்டு. அதனால் அந்த காஷ்மீர் மாநிலத்துக்கு தனி மாநில கொடி, தனி நேஷனல் தனி ஆந்தம், அது மாதிரி நிறையா நிறைய சிறப்பு சலுகைகள் வந்து அங்கே இருக்குது. அதுபோக என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெளியாட்கள் வந்து அங்கே வந்து ஒரு புது இடம் வாங்க முடியாது. நம்ம வந்து அங்கே உள்ள பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணுறதுனாலும் கூட நம்மளுக்கு வந்து அங்கே உரிமை கிடையாது. நம்ம சப்போஸ் அங்கே 10 வருஷம் இருந்து ஃபுல்லாக காலத்தை ஓட்டினா மட்டும்தான் நம்மளுக்கு அங்கே உள்ள நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தருவாங்க. அதாவது எப்படின்னா, அது வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்கிற வெளிநாடு அந்த மாதிரி வச்சுக்கலாம், இந்தியாவுக்குள்ளே இருக்கிற வெளிநாடு அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாகிஸ்தான் இப்போ ரீசெண்டாக நிறைய அட்டாக்கள் நடந்துகிட்டு இருந்தது. புல்வாமா அட்டாக் ஒரு ஃபிப்ரவரியில் ஓயறதுக்குள்ளே இப்போ நிறைய அட்டாக் வந்துட்டுருக்கு. அதனால் இது எப்படி சொல்ல, ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர்னு சொல்லலாம். ஒருவேளை இந்த மாதிரி நம்ம இறையாண்மையை காக்கிறதுக்காண்டியும் இவங்க வந்து இந்த மாதிரியான சட்டங்களை வந்து அமல்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதனால் என்ன ஆச்சுன்னா, காஷ்மீர் வந்து ரெண்டாக பிரித்து காஷ்மீர் லடாக் ரெண்டு பெரியாக பிரிச்சுட்டாங்க. லடாக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு டெசர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குளிர்ந்த பாலைவனம், அங்கே வந்து மக்கள் அவ்வளோவா இருக்க மாட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த போதி தர்மர்லாம் போவார், ஏழாமரி படுத்த போதி தர்மர் போகும்போது நிறைய புத்தர்கள்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு கற்பனை இடம், கற்பனையில் உள்ள மாதிரி ஒரு இடம், அந்த மாதிரியான ஒரு அழகான இடம் தான் அது லடாக். அந்த லடாக் வந்து என்னென்னா, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அஃபிஷியலோட தலைமைக்கு கீழே வர ஒரு ப்ரொவின்ஸாகவும், காஷ்மீரை வந்து சட்டப்பேரவையுடன் சேர்ந்த இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அஃபீஷியரோட ஆட்சிக்கு கீழே வர ப்ரொவின்ஸாகவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அது இப்போ காஷ்மீர் பார்த்தீங்கன்னா நம்ம புதுச்சேரி மாதிரி, புதுச்சேரியில் எப்படி துணையினாலும் இருக்காங்க இருந்தாலும் முதலமைச்சர் இருக்காங்க அந்த மாதிரி, இதே இது அந்தமான நிக்கோபார் மாதிரி லடாக். அதாவது அங்கே வந்து எந்த ஒரு சுயாட்சி குழுவும் கிடையாது, மத்திய அரசு வந்து நியமிக்கிற ஒரு அதிகாரி மட்டும்தான் அங்கே வந்து ஆட்சி செலுத்த முடியும். ஆனால் இங்கே வந்து எப்படின்னா, இங்கே வந்து ஒரு பப்பட் மாதிரி வச்சுக்கலாமே, சென்ட்ரல் கவர்மெண்டோட ஆதிக்கம் தான் இருக்கும், இருந்தாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க வந்து அங்கே வந்து ஆட்சி பண்ணுவாங்க. அதனால தான் இப்போ வந்து சட்டத்திருத்தனால இந்த ரெண்டும் தான் அப்ளிகபிள். ஓகே, இப்போ 35A அந்த சட்டத்தில் யாருன்னா சொன்ன மாதிரி நிறைய அப்படி இடம் வாங்க முடியாது, புதுசாக பிசினஸ் ஆரம்பிக்க முடியாது, அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருந்தது. இப்போ இதெல்லாம் எடுத்ததுனால இப்போ பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக 10% இடஒதுக்கீடு மேல் ஜாதியினருக்கு அதுவும் கொண்டு வந்துட்டாங்க. அதனால் அங்கே உள்ளவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு பெனிஃபிட்டாகவே இருக்கும். அது போக என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ளவங்களுக்கு வந்து நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா இதனால் வரைக்கும் வெளியாட்கள் வந்து இடம் வாங்க முடியாதனால அங்கே வந்து பெருசாக ஒன்று வியாபாரம் வந்து புழங்க ஆரம்பிக்கலை, கவர்மெண்ட் கம்பெனிஸும் அவ்வளோ ஒன்று ப்ளூம் ஆகலை. ஆனால் இப்போ வந்து என்னென்னா, கண்டிப்பாக கம்பெனிஸ் த மெனி கம்பெனிஸ் வில் ரைஸ் அண்ட் ப்ளூம். ஓகே, ஆனால் இப்போ வந்து நிறைய கம்பெனிஸ் வரலாம், அதனால் அங்கே உள்ள மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து அதிகரிக்கும். முன்னாடி வரைக்கும் காஷ்மீரிஸ்க்கு மட்டும்தான் வேலை வாய்ப்பு, அங்கே அந்த மண்டலத்தில் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது 370 குறிப்பிடப்பட்டிருந்தது. ஓகே, இப்போது இது ஒரு விவாத பொருளாக மாறி இருக்குது. அதாவது 370 எடுத்தது வந்து மோடி அரசோட சூழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை நல்லா நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து சப்போர்ட்டர் கிடையாது, இருந்தாலும் சும்மா சொல்கிறேன். 370 சட்டம் வந்து நீங்கள் நல்ல ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, அது வந்து தற்காலிக மற்றும் இடைக்கால சட்டத்துக்கு எதோ அதை வந்து சேர்த்துருப்பாங்க. அப்படிங்கிறப்போ அது வந்து ஒரு நிரந்தர சட்டம் கிடையாது, தற்காலிகமாக சாதாரணமாக சேர்த்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சட்டம் தான் அது. அதனால் அது எப்போ வேணாலும் எடுக்கிற உரிமை வந்து இவங்களுக்கு உண்டு. அதனால் நம்ம வந்து இவங்களை ப்ளேம் பண்ண முடியாது. இவங்க வந்து இந்த வீக்கனால் ஹெல்த் இம் ரெஸ்பான்சிபிள். ஓகே, இப்போ டைம் ஷார்ட்டாக சொல்லி முடிக்கணும்னு சொல்லிருக்கேன், அதனால் டைம் வேறு அவ்வளோவா இல்லை, அதனால் சீக்கிரமாக முடிச்சுக்கணும். ஓகே, நான் வந்து உங்கள் இந்த சட்டத்தை பற்றியான விவாதம், இந்த கரு உங்களோட இந்த ஐயோ வளர்ந்த உங்கள் சட்டத்தை பற்றின அந்த டவுட்டுகளெல்லாம் கிளியர் பண்ணிருப்பேன் அப்படின்னு நினைக்கேன். ஓகே கைஸ்,
நான் வந்து இன்னைக்கு ஒன்றும் ப்ரிப்ரேஷன் ஒன்றும் பெருசாக பண்ணலை, ஏதோ மனசில் சொன்னது அப்படியே ஃப்ளூக்காக சொன்னேன் அவ்வளோதான். ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய், இன்னொரு நாள் சந்திப்போம்.